السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله. عمرو بن الجموح رضي الله عنه இவர் மதீனாவின் ஹஸ்ரத் கோத்திரத்தாரை சார்ந்த அன்சாரி சஹாபி. இந்த அம்ரு புனுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு சலமா கோத்திரத்தாருக்கு தலைவராக இருந்தவர்கள். இவர் மதீனாவின் ஆளுமை பெற்ற தலைவராகவும் மிகச்சிறந்த கொடை வல்லராகவும் திகழ்ந்தவர்கள். இந்த அம்ரு புனுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயோதிபராகவும் இரண்டு கால்களும் ஊனமுற்றவராகவும் இருந்தார்கள். இந்த சஹாபி அம்ரிபுனு ஹராம் என்பவரின் மகள் ஹிந்து என்கின்ற பெண்மணியை திருமணம் செய்திருந்தார்கள். இந்த சஹாபிக்கு முஆத், முஅவ்வித், ஹுலாத் என்ற பெயருடைய மூன்று ஆண் மக்களும் ஹிந்து என்ற பெயருடைய ஒரு பெண்மகளும் இருந்ததாக எழுதப்படுகிறது. இந்த அம்ரிபுனுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்குள் இஸ்லாம் அறிமுகமான ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனமா நகருக்கு வருவதற்கு முன்னால் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் இஸ்லாத்தின் தாயியாக அழைப்பாளராக அனுப்பி வைத்திருந்தார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த ஒரு நாள் மதீனாவின் தலைவர்களில் ஒருவராக இருந்த இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார். மா ஹாதல்லதி ஜிதுமுனா, எதற்காக இங்கே வந்திருக்கிறீர் என கேட்கிறார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்துவிட்டு சூரா யூசுஃபுடைய ஆரம்ப சில வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் காஃபிராக இருந்த இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிரச்சாரங்களையும் குர்ஆனிய வசனங்களையும் தெளிவாக கேட்டுக்கொண்டு இருந்ததன் பின்னால் இன்னலன முஆமரத்தன் ஃபீ கௌமினா, எங்களுடைய சமுதாயத்தின் தலைவர்களில் ஒருவராக நான் இருக்கிறேன், எந்த முடிவையும் திடீரென எடுத்துவிட முடியாது என சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திலே இணைந்து கொள்வதற்கு முன்னால் தன்னுடைய வீட்டிலே முனாஃப் என்கின்ற சிலையை செய்து வைத்துக் கொண்டு அந்த சிலையை மிகவும் நேசித்து வணங்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அந்த நேரத்தில் இவருடைய மகன் முஆத் என்பவர் இஸ்லாத்திலே இணைந்து விடுகிறார். சிலை வணக்கத்திலே மூழ்கியிருக்கும் தன்னுடைய தந்தையை எப்படியாவது இஸ்லாத்திலே இணைத்து விட வேண்டும் என்ற முயற்சியில் பல நாட்களாக ஈடுபட்டு வருகிறார். ஒவ்வொரு நாள் இரவிலும் தன்னுடைய தந்தை நேசித்து வணங்கி வந்த அந்த சிலையை எடுத்து சென்று துருநாற்றம் வீசக்கூடிய ஒரு பாலங்கிணற்றிலே போட்டுவிட்டு வந்து விடுவார். மறுநாள் காலையில் இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியோ அந்த சிலையை தேடி கண்டுபிடித்து வீட்டிற்கு எடுத்து வந்து சுத்தம் செய்து நறுமணங்களை பூசி மீண்டும் அதே இடத்திலே வைத்து வணக்கம் செய்ய ஆரம்பித்து விடுவார். ஒவ்வொரு நாள் இரவிலும் அந்த சிலை திருடப்பட்டு பாலங்கிணற்றிலே வீசி எரியப்பட்டிருப்பது வழமையாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் அந்த சிலையை தேடி எடுத்து வந்து சுத்தம் செய்வது வயோதிபராக இருந்த இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிரமமாகி போகிறது. ஒருமுறை இந்த சஹாபி முனாஃப் என்ற அந்த சிலைக்கு முன்னால் வருகிறார். அந்த சிலையை பார்த்து பேசுகிறார், உன்னை தான் ஒவ்வொரு நாளும் திருடி சென்று குப்பை கிணற்றிலே வீசி விடுகிறார்கள் என்று தெரிகிறதல்லவா, உன்னிடத்திலிருந்து எந்த ஒரு வெறுப்பையும் மறுப்பையும் நான் காணவில்லையே, இதோ எனது வால், உன் கழுத்திலே அதனை தொங்க விடுகிறேன், இன் கான ஃபீக ஹைரன், உன்னிடத்திலே ஏதாவது நலவு இருப்பதாக உனக்கு தெரிந்தால் ஃபத்ஃபா அன் நஃப்ஸிக், உன்னை நீயே தற்காத்துக்கொள். உன்னை தூக்கி சென்று அந்த பாலுங்கிணற்றிலே போடுகிறார்களே அவர்களுடன் சண்டை செய்து உனக்கு நீயே பாதுகாப்பு கொடுத்துக்கொள். அதன் பிறகு வாளொன்றை எடுத்து அதன் கழுத்திலே மாட்டிவிட்டு அந்த சஹாபி சென்று விடுகிறார். மறுநாள் காலையில் மீண்டும் வந்து அந்த சிலையை பார்க்கிறார். வைக்கப்பட்ட இடத்தில் அது இல்லை. மனமுடைந்து போகிறார். தேடிச் சென்று அந்த பாலங்கிணற்றிலிருந்து பொறுக்கி எடுத்து வந்து அந்த சிலைக்கு முன்னால் நின்று மீண்டும் பேசுகிறார். தன்னை தாக்க வருகிறார்கள் என்று தெரிந்தால் ஒரு ஆட்டுக்குட்டி தன் பித்தட்டை பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு இருக்கின்ற உணர்வு கூட உனக்கு இல்லையா? உன்னையே உன்னால் தற்காத்துக் கொள்ள முடியாவிட்டால் என்னை எப்படி நீ பாதுகாப்பாய்? எனக்கு எப்படி நீ கடவுளாக இருப்பாய்? அன்றைய நாளிலிருந்து அந்த சிலையை வெறுக்க ஆரம்பிக்கிறார்.
அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் பக்கம் ஒரு ஈர்ப்பை கொடுக்கிறார். தான் வணங்கிக் கொண்டிருந்த சிலைகளையும் இந்த இஸ்லாத்தையும் ஒப்பிட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறார். தனது மகன்களும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து விட்டார்கள் என்ற செய்தி அவருக்கு தெரிய வருகிறது. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து கொள்கிறார் இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாத்திலே இணைந்ததன் பின்னால் தான் வணங்கிக் கொண்டிருந்த சிலைகளை எப்படி நேசித்து வணக்கம் செய்து வந்தாரோ அதைவிடவும் பன்மடங்காக இந்த புனிதமிக்க மார்க்கம் இஸ்லாத்தையும் அல்லாஹு தஆலாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்க ஆரம்பிக்கிறார் இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன்னுடைய ஆண்மக்கள் நால்வரும் அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்று வருவதையும் நடைபெறப் போகும் யுத்தங்களில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டுவதையும் மாற்றுத்திறனாளியாக கால் ஊனமுற்றிருந்த இந்த சஹாபி பார்த்து கொண்டிருக்கிறார். உஹது போருக்காக முஸ்லிம்கள் தயாராகிக் கொண்டிருந்த நேரம் அது. இந்த யுத்தத்திலே எப்படியும் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அந்த சஹாபிக்கு ஏற்படுகிறது. யுத்தத்திற்கான ஏற்பாடுகளை இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இதனை கண்ட ஏனைய முஸ்லிம்கள் வியந்து பார்க்கிறார்கள். நீங்கள் கால் ஊனமுற்றவராக இருப்பதால் யுத்தத்திலே ஓடுவதும் நடப்பதும் சிரமமாக இருக்குமே, யுத்தத்திலே நீங்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் எந்த ஒரு குற்றமும் உமக்கு வராதே என பலரும் தடுக்க ஆரம்பித்தனர். தன்னை தடுக்க முன்வந்த அத்தனை நபர்களுக்கும் இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், நான் பெற்ற என்னுடைய பிள்ளைகள் சுவர்க்கத்திற்கு செல்ல நான் மட்டும் எவ்வாறு போகாமல் வீட்டில் இருப்பது? ஊர் மக்கள் தடுக்கிறார்கள், பெற்ற பிள்ளைகள் தடுக்கிறார்கள். இதனால் இந்த சஹாபியுடைய ஆர்வம் குறைந்து விடுமோ என்ற காரணத்தினால் அவருடைய மனைவி இவருக்கு இன்னும் ஆவலை தூண்டுவதற்காக, நீங்கள் போருக்கு சென்று யுத்தம் செய்ய முடியாமல் புறமுதுகிட்டு ஓடி வருவது என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது என சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த சஹாபியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய ஆயுதங்களை எடுக்கிறார், கிபுலாவின் பக்கம் நிற்கிறார். பானை நோக்கி கரங்களை உயர்த்தி, அல்லாஹும் மர்சுகுனி ஷஹாதா, யா அல்லாஹ், இந்த யுத்தத்திலே எனக்கு நீ தீர மரணத்தை தர வேண்டும். ولا தருத்தனி இலா அஹ்லி خائبا وخزيا, எந்த காரணத்தை கொண்டும் கேவலப்படுகின்ற முறையிலே என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் என்னை திருப்பி அனுப்பிவிடாதே. அதன் பிறகு இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த கால்களை காரணம் காட்டி என்னுடைய குடும்பத்தார் இந்த போருக்கு செல்ல விடாமல் என்னை தடுக்க பார்க்கிறார்கள். நான் இந்த நொண்டி கால்களுடன் சுவர்க்கத்தில் நடமாட விரும்புகிறேன் என அந்த சஹாபி சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபியை பார்த்து, அல்லாஹு தஆலா உம்மை இயலாதவராக ஆக்கியுள்ளார், நீர் போருக்கு செல்லாமல் இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை என சொல்கிறார்கள். ஆனால் இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கொண்டே இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்திலே மிடுக்காக நடந்து சென்றதையும் அல்லாஹு தஆலாவின் மீது சத்தியமிட்டு நான் சுவர்க்கம் செல்ல ஆசைப்பட்டவனாகவே இங்கு வந்திருக்கிறேன் என சொல்லிக் கொண்டு நடந்து கொண்டிருந்ததையும் நான் பார்த்தேன். இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன்களில் ஒருவர் தந்தையுடன் இணைந்து போரிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்திலே தந்தையும் மகனும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி தந்தை மகன் இருவரின் உடல்களையும் மதீனாவிற்கு கொண்டு வர ஒரு ஒட்டகத்தில் ஏற்றுவதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் அந்த ஒட்டகம் மறுத்து அதே இடத்திலே உட்கார்ந்து கொண்டது. அந்த ஒட்டகத்தை அடித்து இழுத்து மதீனாவிற்கு கொண்டு செல்ல மீண்டும் முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் அந்த ஒட்டகமோ உஹது மலையை நோக்கியே முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றது. அந்த சஹாபியின் மனைவி இந்த விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார். அந்த ஒட்டகத்திற்கு அவ்வாறே கட்டளையிடப்பட்டிருக்கிறது என சொல்லிவிட்டு அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு வருவதற்கு முன் ஏதாவது சொன்னார்களா என கேட்கிறார்கள். ஆம், வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரம் கிபிலாவின் பக்கம் திரும்பி நின்று, யா அல்லாஹ், என்னை என்னுடைய குடும்பத்தாரின் பக்கம் திருப்பி அனுப்பிவிடாதே என பிரார்த்தனை செய்துவிட்டுதான் போருக்கு வந்தார் என அவருடைய மனைவி சொல்கிறார். அதனால் தான் அந்த ஒட்டகம் மதீனா செல்ல மறுக்கிறது என
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுபஹானல்லாஹ்,